கேட்டீராகவும் எங்களுக்கு ஒரு இதே இல்லை சார். நீங்கள் கமல் சார் சொன்ன பேசுனீங்களா? இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாதுன்றதை நாங்கள் வந்து இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவோம். எங்களை எதுலையுமே சேர்த்துக்கிறாமல் ஒரு வேலை தான் பண்ணியிருக்காரே தவிர தப்பு தப்பாக 20 நாளாக செஞ்ச மாதிரியே காமிச்சு தப்பி ஓடின மாதிரி ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணி பாபாவுக்கு ஏதாவது இவங்களால வந்து அசம்பாவிதங்கள் வருதுன்னா இந்த சொத்தை இவங்க எடுக்க முடியாது. எங்கள் தரப்பில் ஒரு பெண்மணியை அடிக்கிறாங்க பாதுகாப்போடு வந்துட்டாருன்னா அந்த அமைப்புல இருந்து கூட போயிடுவேன். பாபாவோட நான் வந்து மருத்துவமனையில இருந்தப்ப பேசினேன். இதுல சிறையில போய் நம்ம பேச முடியல. ஏன்னா இவங்க சிறைக்கு போறது எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து மொத மொத சந்திச்சப்ப அரஸ்டுக்கு அப்புறம் 2 நாள் பார்க்க போனேன். கண்ணில் துண்டு போட்டுட்டு படுத்திருந்தாரு நைட்டு. நான் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். 3வது நாள் பார்க்க போறப்ப முழிச்சிருந்தாரு. முழிச்சிருந்தப்ப வந்து நான் வந்து சித்தார்த் லுத்ராவும் இங்க ஒரு முக்கியமான கிரிமினல் லாயரையும் வச்சு இந்த கேஸை நாங்கள் நடத்துறோம்னு சொன்னப்ப அவரை வந்து ஆமோதிச்சு பண்ணுங்க, ஒற்றுமையா பண்ணுங்க. அவரை வந்து நாகராஜன் உள்ள ஒரு 35 வருஷம் பாபாவோட நண்பர் வந்து வழக்கறிஞராக இருந்திருக்காரு, பக்தர். அவர் அவரை ஹட் பண்ணாமல் நீங்கள் செய்யுங்க அப்படின்னாரு. அப்போ நாங்கள் போய் அவர்கிட்ட போய் பேசுகிறோம் நாகராஜன்ட்ட. அவர் பல முறை வந்து கமிட்டி போட்டு எல்லாம் பண்ணி எங்களை எதுலேயுமே சேர்த்துக்கிறாமல் ஒரு வேலை தான் பண்ணியிருக்காரே தவிர தப்பு தப்பாக. அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி ஒற்றுமையாக எங்களோட சேர்ந்து வேலை செஞ்சுருந்தா இன்னைக்கு நியாயமாக பாபா வெளியில் வந்திருப்பார். நீங்க இது பாப்பாட்ட சொல்ல ட்ரை பண்ணீங்களா? சிவசங்கர் பாப்பாட்ட ஏதாவது அவர் எப்ப இவ்வளவு சதிகள் நடக்குதுன்னு சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா, இதுல ஏதாச்சும் சொல்ல ட்ரை பண்ணிக்கலாம் சார். பாப்பாட்ட நம்ம சொல்றப்ப என்ன, இப்ப என்னை பத்தி யாரும் போய் குற்றச்சாட்டு சொன்னாலும் சரி அவங்க தரப்புல, அவங்கள பத்தி நான் போய் சொன்னாலும் ரெண்டையுமே கேட்க மாட்டார் அவர். அவர் ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும், ரெண்டு பேரும் இது பண்ணுங்க, நான் வந்தோன்னே பிரச்சனை சால்வ் ஆயிரும், ரெண்டு பேரும் ஒற்றுமையா பயணிங்க, இப்படிதான் சொல்லுவாரே தவிர. அப்புறம் அவர் என்ன பாப்பாருன்னா, நான் உங்ககிட்ட இருந்து வாங்கின கர்மாக்களை நான் இப்படிதான் வந்து நான் தீர்த்துக்கணும், இது வந்து இதை நான் உள்ளே இருந்தாலும் ஒன்று தான், வெளியில் வர்றதுனாலும் ஒன்று தான், இப்போ வந்து நேரம் சரியில்லாமல் இருக்குது, நான் உள்ளேயே இருக்கேன், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்படி தான் வந்து சொல்வாரே தவிர, சொல்கிறாரே தவிர. அவர் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இதை பண்ணி அதை பண்ணி என்னை எடுத்து அவர் அரெஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக நார்த் இந்தியா போலையா? இல்லை, அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா சார், பாபா வந்து பௌர்ணமி முடிஞ்சோன்னே ஒரு பயணம் போவார், 15 நாள் 20 நாள். அந்த அவருக்கு பிடிச்ச இடங்கள் அந்த முசோரி பக்கத்தில் இருக்கிற ஒரு இடமும் சிவானந்த ஆசிரமம் ரிஷிகேஷில் இருக்கிறதும் சொல்லுவாங்க. அந்த ரெண்டு இடம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இவர் ஒன்று கிளம்பி அங்கே போயிருக்கணும் அந்த பௌர்ணமிக்கு அப்புறம். அவர் எப்படி போனார்ன்றது எங்களுக்கு தெரியும், ரெண்டு தகவல் இருக்குது. ஒன்று அப்படி போயிருக்கணும், இன்னொன்று இந்த ராகவன் இவங்க டீம் வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்டில் போயிருந்தால் போலீஸ் வராது அப்படின்னு சொல்லி இவங்க மிஸ்கைட் பண்ணி அனுப்பியிருக்கணும். இதுதான் வந்து ரெண்டில் ஒன்று தான் நடந்திருக்கணும். அது எது எந்த மூடில் போனார்ன்றது எங்களுக்கு உறுதியாக தெரியல. இப்போ வந்து ஜிஹெச்சில் இருக்கிறப்ப நாங்கள் பேசணும், ஸ்டான்லிக்கு வந்த அன்னைக்கு போய் பார்த்து பேசணும். அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க தரப்பு ஆட்களே வச்சுக்கிட்டு யாரையும் வந்து உள்ளே விடாத அளவுக்கு இவங்க ஒரு வேலைகள்லாம் பண்ணுவாங்க. இதே இது கேம்பஸ்லையும் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா பாபா அங்கே இருக்காரா, கேம்பஸில் என்னென்னா கேட்டை அடைச்சிட்டு பிராமின் பூசாரிகள் மட்டும் உள்ளே அனுப்புகிறாங்க. நாங்கள் உள்ளே போய் கேட்குறப்ப எங்கள் தரப்பில் ஒரு பெண்மணியை அடிக்கிறாங்க. அப்போ ராகவனோட அடியாட்கள் 30 பேர் அங்கே இருக்காங்க. பவுன்சர் அடியாட்கள் உள்ள கேம்பஸில் இருக்காங்க. பக்தர்களை பூசாரிகளை உள்ளே விட மாட்டேன்றாங்க. இதுதான் அங்கே நடக்கிற நிலவரம். இப்போ எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராகனும் ஒரு மகத்தான திட்டம் வர்ற சூழ்நிலையில் இப்போ இவங்க வந்து ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறாங்க, நான் பிராமின் பூசாரிகள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கதவை பூட்டுறாங்க. கோயில் அந்த அவங்களுக்கு சொந்தமான கோயில் கதவை உடைக்கிறாங்க. இது வந்து அரசுக்கும் சட்டத்துக்கும் எதிரான ஒரு செயல்பாடை செய்கிறாங்க. இவங்க எவ்வளோ நாள் தான் இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? இது வந்து வெறுமனா இப்போ வந்து சார் உங்களுக்கு வந்து இப்போ எல்லா சாதியினரும் அவங்கவுங்களுக்கு ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஜாதி மேலே நம்பிக்கை கிடையாது. இப்போ இந்த ஒவ்வொரு ஜாதியினரும் வந்து இவ்வளவு வன்மத்தோட மற்ற எந்த சாதிகள் நடக்குமான்னு எனக்கு தெரியல. மற்ற பிற சாதியினர் வந்து இவ்வளவு வன்மத்தோட நடப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐகான் தேவைப்படுது, ஜானகி சீனிவாசன் ஒரு ஐகான். நீ நான் வந்து ஜானகி சீனிவாசன் இடத்துல வந்து பரமேஸ்வரின்னு யார் இருந்தாலும் யார் இந்த வேலையை செஞ்சாலும் நாங்கள் எதிர்க்க தான் செய்வோம். ஏன்னா இது எங்களோட சுயமரியாதை சம்மந்தப்பட்டது, இது ஒரு சுயமரியாதை மண்ணுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாதுன்றதை நாங்கள் வந்து இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவோம். மற்ற ஆசிரமங்கள் மற்ற மத தலைவர்கள் சாமியார்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓரளவு பிரபலமாக வெளில தெரிவாங்க. சிவசங்கர் பாபா பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீடியாவில் வந்து ஒரு பெருசாக பேசப்பட்டார். அதுக்கப்புறம் அப்புறம் டோட்டலாக சைலண்ட் மோடுக்கு போயிட்டு அது சின்னதாக ஒரு மர்மமான ஒரு இடமாகவும் இருந்துச்சு. ஏன் அது ஏன் பொதுவெளியிலேருந்து மறைஞ்சிருந்தீங்க? பாபா வந்து நீலாங்கரையில் இருக்கிறவரையும் ரொம்ப பாப்புலராக இருந்தார். டிவியில் பேசிக்கிட்டு ராஜ் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு நிறைய ஜனநாயகமான விஷயங்கள் நடக்கும், எல்லாருமே வந்து ஈக்குவலாக நடத்தப்படுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே கேளம்பாக்கம் வந்தோன்னா தலைமை வந்து செகண்டாக, பாபாவுக்கு அடுத்து இருக்கிறவங்க செகண்டாக இருக்கிறவங்க என்னென்னா
வேற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வர்றப்ப வந்து மக்களோட தொடர்புன்றது குறையுது. பாபா வந்து ஒரு விசாலமான ஒரு திட்டத்தை கொண்டு வர்றப்ப அதுல ஏதாவது குறை சொல்லி இது பண்ணி அதை நடக்க விடாம பண்ணிருக்காங்கன்ற தொடர்ச்சியா பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அதனாலதான் இப்ப கேளம்பாக்கத்துல மக்கள் நிறைய வரல. நீங்க சிவசங்கர் பாபா சொத்தை அபகரிக்கிறது வந்து நீங்க சொல்றது அடிப்படையில வந்து அவங்களோட மோட்டிவ் அதுதான் சொல்றீங்க. அப்படின்னா எவ்வளவு சொத்து அது? அது வந்து ஒரு அதை வந்து பாபா வந்து சிறைக்கு போனப்ப வந்து அவர் மைக்கில் சொன்னது அந்த ஸ்கூல் ஃபண்டு வந்து ஒரு 20 கோடி இருந்துச்சு அப்படின்னு, 22 கோடின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு தான், அங்கே வந்து வேற எதுவும் காசு பணம் இல்லை. இந்த 22 கோடி இல்லாமல் ஒரு 69-70 ஏக்கர் லேண்டு, 49 கோயில், 2 பில்டிங், ஸ்கூல் பில்டிங் அப்படி தான் இருக்குது. அதோட மதிப்பை வந்து பாபாவே மைக்கில் சொன்னது வந்து 700 கோடின்னு சொல்லியிருக்காரு. பாபாவுக்கு வாரிசுகள் இல்லையா? வா அவர் வேற யாரும் நியமிக்கலையா? அது வந்து சார் 1984 ஜனவரி 26ஆம் தேதி அவருக்கு ஞானம் கிடச்சிருக்கு. ஞானம் கிடச்சோன்னு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா குடும்பத்தை திறந்துட்டு ஒரு ஜோல்னா பையோட ஒரு 5 வருஷம் வந்து இந்தியா முழுக்க சுற்றிருக்காரு சித்தர்கள் யோகிகளை சந்திக்கிறதுல. அப்போ திருவண்ணாமலையில் யோகி ராமசுரத்குமார் சாமி வந்து நீ வந்து திரும்ப குடும்பத்துக்கு போய் உன்னோட கடமையை செய்யலைன்னா உனக்கு மறுபிறப்பு வந்துடும்னு சொன்னதுனால திரும்ப வந்து ஒரு 4-5 வருஷம் பழைய நொடிஞ்சு போன பிஸ்னஸ் எல்லாத்தையும் எடுத்து பண்ணி ஃபேமிலியெல்லாம் படிக்க வச்சு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு, இப்போ பையனுக்கு வந்து 51 வயசு, பொண்ணுக்கு வந்து 49 வயசு சொல்கிறாங்க. அவங்க மேடம் கூட வந்து ராமச்சந்திரால முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க எல்லாரையும் அமெரிக்காவுக்கு செட்டில் பண்ணுறாரு. செட்டில் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணிடுறாருனா அந்த சித்தர்கள் இதில் எந்த உடைமை எந்த இது ஆசாபாசங்களுக்கு இடம் இல்லைன்றதுனால மகேந்திரகிரி மலையில் போய் நான் தவசம் கொடுத்துட்டேன்னு சொல்லுவார் எங்கிட்ட. அதுக்கப்புறம் அமெரிக்கா பலமுறை போனப்ப கூட அந்த குடும்பத்தை சந்திக்கலை. அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இவரும் முயற்சி பண்ணலை, அதை எதேச்சையாகவும் நடக்கவும் இல்லை. இப்படித்தான் இவருக்கும் குடும்பத்துக்குமான ஒரு இது. இப்போ வந்து குடும்பத்தில் உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணாங்களா அந்த அப்பா சிவசங்கர் பாப்பாவை வந்து பார்க்கறதுக்கோ பெயில் எடுக்கிறது? இல்லை சார், அது எதுவும் அவங்க வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு அவங்க இடையில வந்துட்டு ஹோட்டலில் தங்கி இருந்துட்டு போனாங்க, இங்கே சென்னையில் ஒரு முக்கியமான ஹோட்டலில் வந்து தங்கி இருந்துட்டு போனாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு. அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. இதில் ராகவனோட ரோல் என்னன்னு நினைக்கிறீங்க? ராகவன் தான் ஃபுல்லாக இதை வந்து மிஸ்லீட் பண்ணது, பொய்கள் சொன்னது. சார் இப்போ நாங்கள் வந்து ராகவன் ஒய்ஃப் சொல்லலைன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் இது வந்து யோகி ஆதித்யநாத் கெஸ்ட் ஹவுஸில் இந்த ஊரில் இருக்காருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ ராகவன் பற்றி ஒரு வீடியோ வந்து பரபரப்பாக போயிட்டு, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை சார், எங்களுக்கு வந்து சார் இந்த வீடியோ ராகவன் வந்து குறிவைக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் கிடையாது. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த பாபா கைது அதுக்கப்புறம் நடந்த சட்ட நடவடிக்கைகளில் ராகவன் மிஸ்லீட் பண்ணிட்டாங்க. ராகவன் ஃபேமிலி வந்து பொய் சொல்லி உள்ளே இருக்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஜாதி லாபி பண்ணிக்கிட்டு கட்சி பேரை பிஜேபிக்கு பேரையே வந்து மிஸ்யூஸ் பண்ணி ஒரு வேலையை பண்ணியிருக்காருன்றதான் எங்களுக்கு கோபமே தவிர இந்த வீடியோ இந்த அது சம்மந்தப்பட்டவங்க கட்சியில் எடுக்கிற நடவடிக்கைகள் பொதுவெளியில் பேசுறதுக்கெல்லாம் எங்களுக்கு அதுக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு அதில் அது கவனமே இல்லை. ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு அவங்க புனைகிறாங்க, வழக்கை புனைகிறாங்கன்னு வச்சுக்கலாம். நீதிமன்றம் இருக்குது, போலீஸ் இருக்குது, அவங்க ஆதாரங்களை திரட்ட போகிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அவர் குற்றவாளியாக இல்லைன்னு நிரூபிக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து பொதுவெளியில் அவரை இவ்வளோ டிஃபெண்ட் பண்ண முடியாத தேவை என்ன? உங்களுக்கு எதாவது பலன் இருக்கா? எங்களுக்கு என்ன, எங்களுக்கு எந்த பலன் கிடையாது. எங்களுக்கு வந்து சார் இப்போ நாளைக்கு வந்து பாபா அங்கே பாதுகாப்போடு வந்துட்டாருன்னா அந்த அமைப்புலேருந்து கூட போயிடுவேன். அவர் வெளியே வந்துட்டாருன்னா அவரை சந்திக்காமல் நான் எங்கே வேணாலும் இருந்து அவரை நான் நினச்சிட்டு நான் ப்ரே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால் வந்து எங்களுக்கு இதில் எந்த பலனும் கிடையாது. எங்களுக்கு என்னென்னா இப்போ வந்து சார் கேடி ராகவனுக்கு வீடியோ வந்து 5 நாளில் எத்தனை சேனல்கள் அவளுக்கு ஆதரவு சொல்லுது, எத்தனை தலைவர்கள் அவரை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதை வெளியிட்டவங்க மேலே வழக்கு தொடுக்கணும்னா சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா கேடி ராகவன் வந்து கேடி ராகவன் வீடியோ வந்து பாபாவை குற்றச்சாட்டு சொன்ன வீடியோக்களை விட ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து ஆதரவு சொல்கிறவங்க பாபாவுக்கு இப்போ அவர் பாபாவுக்காக வேலை செஞ்சார்னா செஞ்சுருந்தாருனா இப்போ இவங்க எல்லாருமே எங்களுக்கு பாபாவுக்கு ஆதரவு சொல்லியிருந்துருக்கணுமே ஆரம்பத்திலேயே. 20 நாளாக செஞ்ச மாதிரியே காமிச்சு தப்பி ஓடின மாதிரி ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து இப்போ 76வது நாளாக ஜெயிலில் இருக்கிறப்ப நீங்கள் இந்த இவங்க இப்போ கேடி ராவணுக்காக குரல் கொடுக்குறவங்க யாருமே பாபாவுக்கு குரல் கொடுக்கலையே? மீனாட்சி ராகவனோ கேடி ராகவனோ ஜானகியாவது குரல் கொடுத்துருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், அடிப்படையில் ஜானகி இன்னைக்கு வரைக்கும் ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணியோ இல்லை பொதுவெளியில் ஒரு வீடியோவோ எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. கேடி ராகவன் வந்து ஏன்ட்டே சொன்னார் நீங்கள் வேணால் ப்ரெஸ் மீட் கொடுங்க, நான் ப்ரெஸ் மீட் கொடுக்கணுமான்னு ஆரம்ப கட்டங்களில் கேட்டேன்ல ஜானகிட்ட. அதே இதை கேடி ராகவன் கேட்டப்ப அந்த ஒரு தடவை தான் அவர்கிட்ட பேசினேன். ரெண்டாவது தடவை அவர் பேசுகிறப்ப உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் போடுவேன்னு சொல்லி சொன்னார். அது வந்து ஒரு அம்மா வந்து கேடி ஜானகி வந்து ஒரு 15 நாள் தலைமறைவாக இருந்தாங்க. நாங்கள் நாகராஜன் ஒரு லாயரை வந்து பழனிக்காடன் குடியிருப்பில் வச்சு நாங்கள் கேள்விகள் கேட்குறோம். பக்தர்கள் எங்கள் டீமை சேர்ந்தவங்க பொதுவான பக்தர்கள் எல்லாருமே கேள்வி கேட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப 15 நாள் தலைமறைவாக இருந்த ஜானகி வந்து உள்ளே வந்தாங்க. உள்ளே வர்றப்ப ஒரு முகம் தெரியாத பெண்மணி வந்துருந்துருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் பேசுகிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க.
எங்கள் பெண்கள் பார்த்துட்டு கூச்சல் போடவும் அவங்க ஓடி போய் எதிர் வீட்டு பால்கனியில் போய் உழைஞ்சிக்கிட்டாங்க. இவங்க போன பிடுங்க அந்த மாதிரி ஒரு தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஜானகி நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன், அது கேடி ராகவனோட ஜூனியரு அப்படின்னு. அப்புறம் ஜானகி உடனே அந்த ஃபோனோட வாங்கிட்டு உடனே கிளம்பி போனாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்தோடனே நான் அந்த அம்மாவை பார்க்கல, நான் உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த அம்மா ஓடி போச்சு, எல்லாரும் துரத்திட்டு போனாங்க, நான் உள்ளே உட்காந்து இன்னொருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் ஃபோன் பண்ணி நான் உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் கொடுப்பேன்னாரு. ராகவன் நீங்கள் தாராளமாக கொடுங்க, நான் ப்ரெஸ்ஸில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் தான் நாங்கள் செகண்ட் ப்ரெஸ் மீட் கொடுத்தது, அதை நான் கொடுக்கல, என்னோட நண்பர்கள் கொடுத்தாங்க. இப்போ சண்முகராஜா பேச சார், இப்போ கேடி ராகவன் மாறிடு சார். அப்படி இல்லை சார், கேடி ராகவன் எங்களுக்கு ஒரு இதே இல்லை சார். கேடி ராகவன் என்னன்னா, பாபா விஷயத்துக்குள்ளே வரலைனா, அந்த அரெஸ்ட்டு இது பின்னணியில் இல்லைன்னா நாங்கள் வந்து ஒரு இதே கிடையாது. இப்போ நானே ஒரு ஆள் கிடையாது. இப்போ ராகவன் வந்து ஆசிரமம் சம்பந்த நடவடிக்கைகள் இருக்காரா இல்லை வெளில போயிட்டாரா சார்? இப்போ அதை பற்றி, ஏன்னா அவங்க கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்கிறதுனால அதை பற்றி முழுமையாக தெரியல எனக்கு. ஆனால் நாங்கள் என்னென்னா, வீடியோ வந்ததுக்கப்புறம், இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்ததுக்கப்புறம், அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள தலையிட மாட்டார், இவங்களும் அவரை சேர்த்துக்கிற மாட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி மீறி பண்ணாங்கன்னா அதுக்கான விளைவுகளை அவங்க சந்திப்பாங்க. இப்போ இந்த சொத்துக்கள் இருக்குல்ல, நீங்கள் இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் தான் இருக்கு. இந்த சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கு இல்லை வந்து இதை வந்து நியாயமாக ஒரு நிர்வாகம், ஒரு வேற ஒரு கமிட்டி அமைச்சு நிர்வாகம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அது அது சம்மந்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாபா வந்து பாதுகாப்போடு வெளியில் வந்துட்டாருன்னா நாங்கள் சொத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். பாபாவுக்கு ஏதாவது இவங்களால் வந்து அசம்பாவிதங்கள் வருதுன்னா இந்த சொத்தை இவங்க எடுக்க முடியாது. நாங்கள் நேராக வந்து வேற மாதிரி நாங்கள் திட்டங்கள் வச்சுருக்கோம், அதுபடி போவோம். உள்ளதான் உள்ளே விட மாட்டாங்க, கேட்டுக்குள்ளே போக முடியும் சார். உள்ளே விடலைனா நீதிமன்றம் இருக்குது, மற்ற சட்டன சிவில் கோர்ட்டில் வந்து நாங்கள் பார்த்துக்குவோம். மற்ற அரசு சார்ந்த விஷயங்களை நாங்கள் அரெஸ்ட்டை முறையிடுவோம், அதுக்குன்னு வந்து அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட முறையிடுவோம், அதெல்லாம் திட்டமிட்டு வச்சுருக்கோம். நீங்கள் இது சம்மந்தமாக வந்து டிஎம்கே மீட் பண்ணணும், அது சம்மந்தம் கோரிக்கை விடுத்துருக்கீங்க. கமல் வந்து உங்களுக்கு நெருங்கிய நண்பர், நிறைய படங்களும் நீங்கள் கமல்கிட்ட இதை சம்மந்தம் பேசுனீங்களா? இல்லை, கமல் சார்கிட்ட நான் இது சம்மந்தமாக போகலை. ஏன்னா நம்ம வந்து இப்போ அவரை போய் இந்த விஷயத்தில் வந்து தொந்தரவு பண்ணுறதுன்றது வந்து எனக்கு, இது என்னோட தனிப்பட்ட முறையில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, கமல் வந்து நண்பர் மட்டும் கிடையாது, இப்போ ஒரு கட்சியோட தலைவரும். ஆமாம் ஆமாம், அந்த அடிப்படையில் கூட நீங்கள் அவர் அணுகலாம். இல்லை, அது கமல் சாருக்கு தெரியும், எல்லாமே தெரியும், நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். அவரோட நெருக்கமான நண்பர்கள், கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம், எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் தெரியும். நான் போய் அவரை தொந்தரவு பண்ணி டைம் வாங்கி பேசணுன்றது கிடையாது. எங்களுக்கு வந்து என்னென்னா சார், நான் என்ன பார்க்குறேன்னா, அது இப்போ கமல் சாரு, சீமான, இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தட்டையும் போய் நான் வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், தொல் திருமாவளவன், எல்லாருமே எல்லா கட்சியிலையும் நம்மளுக்கு ஆள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக போய் பார்த்து நான் வந்து அவங்ககிட்ட வந்து முறையிடுறதுன்றது ஒரு காலகட்டத்தில் யோசித்தோம். அவங்ககிட்ட போய் இதை எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினச்சோம். இப்போ எங்களுக்கு என்னென்னா, நாள் ஆக நெருக்கடிகள் அதிகமாகிறதுனால நாங்கள் வந்து நேரடியாக வந்து, இவங்க எல்லாம் கூட்டணி கட்சிகளாக இருக்காங்க பெரும்பாலும், நேரடியாக போய் முதல்வரையே பார்த்துருவோம் அப்படின்ட்டு முதல்வர் அப்பாயின்மெண்ட்டுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து அரசிட்ட நேரம் கேட்டிருக்கீங்க, முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கீங்க, நேரம் கொடுத்துட்டாருனா என்ன முறையிடுவீங்க, உங்களோட கோரிக்கைகள் என்ன சார்? நாங்கள் எங்களோட முதல் கோரிக்கை என்னென்னா, இந்த இந்த பாபாவோட பாபா கைதாகி வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் இந்த ஜானகி சீனிவாசன், இந்த இந்த ஆதரவாளர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து அவங்க மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அவங்கள நீங்கள் முறையாக விசாரித்தா இந்த வழக்கில் வந்து திருப்பங்கள் வரும். அப்போ திருப்பங்கள் வந்துச்சுன்னா பாபா வந்து நிரபராதி, அவர் மேலே குற்றம் இல்லைன்றது தெரிய வந்துச்சுன்னா அவர் வெளியில் வருவார். அதுக்கு நீங்கள் வந்து ஆவணம் செய்யுங்க, இதான் நாங்கள் கேட்குறோம்.